அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பெண்கள், முக்கியமாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் சஃபர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, யூரினரி பிளாடரில் ஏற்படக்கூடிய வலி, தாங்க முடியாத வலி, திடீர்னு எரிச்சல், திடீர்னு அர்ஜென்சி ஃபார் யூரினேஷன், அதாவது சிறுநீர் வந்து இப்போ யூரின் வந்து போயே ஆகணும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சி வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதனாலே அவங்களுக்கு வந்து மென்டல் டென்ஷன் அதிகமாக இருக்கும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் இருக்காது. எந்த கல்ச்சர் டெஸ்ட்டு, எந்த லேப் டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாமே நார்மல் 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 அப்படின்னு வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த தாங்க முடியாத வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க அந்த யூரின் போகிறதுக்கு ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. கொஞ்ச நேரம் யூரின் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா கூட அவங்களால அந்த வலியை வந்து தாங்க முடியாது, எரிச்சலை வந்து தாங்க முடியாது. இதனால் வெளியே போகிறதுக்கே வந்து ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. ஒரு சில பெண்களுக்கு வந்து இந்த யூரினரி பிளாடர் பெயின் மட்டுமே இல்லாமல் அடிவயிறு வலி இருக்கும், கால் குடைச்சல் இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், இது எல்லாமே சேர்ந்து வரும். அதாவது அந்த பெண்ணுறுப்புலையும் அந்த பெண்ணுறுப்பு மேல் பகுதியிலையும் அந்த வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு செக்ஸ் வச்சாச்சு அப்படின்னா இந்த வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு வாரம் பத்து நாள் ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க. இதனாலே செக்ஷுவல் லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்கலாம். இந்த பிரச்சனையை வந்து பிளாடர் பெயின் சிண்ட்ரோம் அல்லது இன்டர்ஸ்டிஷியல் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரினரி அர்ஜென்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் யூரின் வருது 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வந்த உடனே யூரின் போகணுன்ற மாதிரி ஒரு அர்ஜென்சியும் வந்து இருந்துகிட்ருக்கும். இவங்களால வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த யூரினை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது அப்படின்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனாலேயே அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவாங்க, வெளியே எங்கேயாவது போகிறத அவாய்ட் பண்ணுவாங்க, ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பாங்க. இந்த பிளாடர் பெயின் சிண்ட்ரோம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட காரணம் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. ஏன் வருது அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஆனால் ஒரு சில ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பிளாடரில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்னால இந்த இஷ்யூ வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பிளாடரில் வந்து வீக்காக இருந்தாலோ அல்லது வந்து அந்த மசில்ஸ் வந்து சரியாக கோஆர்டினேட் பண்ணாமல் போனாலோ அல்லது ஆஃப்டர் சிசேரியன் அல்லது ஆஃப்டர் எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருந்தாலோ ஈவன் ஸ்ட்ரெஸ் கூட இதை வந்து அதிகமாக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து பாடியினுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னா கூட இந்த இஷ்யூ வந்து வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் ஆன்டிபயாட்டிக் எடுப்பாங்க, பெயின் கில்லர் எடுப்பாங்க, யூரின் ஃப்ரீயாக போகிறதுக்கான மருந்துகள் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி மருந்துகள் எடுத்தாச்சு அப்படின்னா அந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஆனால் திரும்பவும் இதே இஷ்யூ வரும். அதாவது செக்ஸ் வச்ச உடனே வந்து அவங்களுக்கு தாங்க முடியாத வலி எரிச்சல் இருக்கும், யூரினரி அர்ஜென்சி இருக்கும், கை கால் குடைச்சல் இருக்கும், முக்கியமாக தொட அந்த பெண்ணுறுப்பு பகுதியில் வந்து தாங்க முடியாத வலி குடைச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிளாடர் பெயின் சிண்ட்ரோம் உங்களுக்கு இருக்குது, இன்டர்ஸ்டிஷியல் சிஸ்டைட்டிஸ் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து எப்படி வெளிவரது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிஹேவியரல் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து முக்கியம். உங்களுக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது நீங்கள் சரியான டைமுக்கு சாப்பிட்றதில்ல அல்லது சரியான டைமுக்கு யூரின் போகிறதில்ல, தண்ணி நிறையா குடிக்கிறதில்ல, இப்படி இருக்குன்னா நீங்கள் நிறைய தண்ணி வந்து குடிக்கணும். என்ன ப்ராப்பரான டைமுக்கு வந்து சாப்பிட்ணும். காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள், அதாவது யூரின் எரிச்சலை உண்டு பண்ணக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் தவிர்த்துடணும். டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். கீஜல் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, அந்த கீஜல் எக்ஸசைஸை கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்தாலோ அல்லது டொமேட்டோஸ் எடுத்தாலோ அல்லது காஃபி குடித்தாலோ ப்ராப்ளம் வந்து ட்ரிகரிங் ஆகும். ஸோ அவங்க வந்து இந்த ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். இப்போது ஆல்கஹால் ட்ரிங்க்ஸு, கஃபினேட்டட் ட்ரிங்க்ஸு, அதாவது ஸ்பைசஸ் ஃபுட்டு இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து தவிர்த்துடணும். ப்ராப்பரான ஃபுட், எந்த ஃபுட்டு உங்களுக்கு ஒத்துக்குதோ அந்த ஃபுட்டு மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும். கண்ணாபண்ணான்னு சாப்பிட்றது, வெளியே போயிட்டு இந்த பிரியாணி, சில்லி சிக்கன், சிக்கன் 65 இந்த மாதிரி ஸ்பைசஸ் அதிகமாக உள்ள பொருட்கள் சாப்பிட்றதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. தண்ணி நிறையா குடிச்சுக்கோங்க. யூரின் வந்தால் உடனே போயிடுங்க, யூரின் வந்து அடக்கி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு இது மேனேஜ் ஆகும். எலாங் வித் ப்ராப்பர் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன் இன்டர்ஸ்டிஷியல் சிஸ்டைட்டிஸ்க்கும் பிளாடர் பெயின் சிண்ட்ரோம்க்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ தயங்காமல் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்து சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க. நன்றி, வணக்கம்.